பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் தபால் திணைக்கள சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து விசேட வட்டமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர் அவர்களினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி தபால் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் உள்நாட்டு வெளிநாட்டு முகவரிகளுக்கு பொருட்கள் மற்றும் கடிதங்களை பகிர்ந்தளிக்கும் சேவைகளும் இதனூடாக அத்தியாவசியமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உள்நாட்டு வெளிநாட்டு விரைவு தபால் சேவையும் தபால் நிலையம் ஊடாக மருந்துகளை பகிர்ந்தளித்தல் மற்றும் பணப்பரிமாற்றம் என்பனவும் இதனூடாக அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.